ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. காபி வித்துலோ என்று தெலுங்கு பாஷையிலேயும், மீச்சபலா என்று சமஸ்கிருத பாஷையிலேயும் இந்த காபி கொட்டைக்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இது எத்தியோப்பிய நாட்டை தாயகமாக கொண்டு உலகம் முழுவதும் பரவிய ஒன்றாக இது தெரிகிறது. இந்த காஃபி கேஃபின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை உள்ளடக்கி இருக்கிறது. தியோஃபிலின் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராங்கியல் ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலேயும், டையூரிட்டிக் என்கின்ற நிலையிலேயும் இந்த காஃபி நமக்கு பலன் தருகிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சிஎன்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பை இது தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒரு கப் காஃபியிலே 120 மில்லிகிராம் அளவுக்கு கேஃபின் இருப்பதனாலே இந்த கேஃபின் தலைவலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்றாட தேவை என்று சொல்லுகின்ற பொழுது உலக ஆய்விலே அதிகபட்சமாக 9 கிராம் அளவுதான் காஃபி சாப்பிட வேண்டும். அதற்கு மேலாக போகின்ற பொழுது தூக்கமின்மை போன்ற பல துன்பங்களுக்கு அது ஆளாகும் என்று தெரிகிறது. இந்த காஃபி சாப்பிடுபவர்களுக்கு ஆஸ்துமா என்கின்ற நோய் வருகின்ற அச்சம் குறைவு என்று ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த காஃபியை அடிக்கடி பருகுகின்ற நிலையிலே இந்த கொலான் ரெக்டம் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் மலக்குடலிலே இருக்கின்ற கேன்சர் தவிர்க்கப் பெறுகிறது, கேன்சர் வாராமல் தடுக்கப் பெறுகிறது என்று கூட நாம் சொல்லலாம். அன்பான நேயர்களே, காஃபி என்பது நம்முடைய நவநாகரிக வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு பானமாக அமைந்துவிட்டது. தலைவலிக்கிறது, ஒரு கப் காஃபி கொடுங்கள் என்று சொல்லுவது வழக்கமாகிவிட்டது. இந்த தலைவலிக்கின்ற பொழுது, சோர்வு ஏற்படுகின்ற பொழுது ஒரு கப் காஃபி பருகுகின்ற நிலையிலே உடனடியாக சோர்வை போக்கி தலைவலியை குணப்படுத்தக்கூடியதாக இந்த காஃபி விளங்குகிறது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று நூலோர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காஃபி 8 முதல் 9 கிராம் அளவுக்கு மேலே போகின்ற பொழுது எதிர்மறையாக அது பணி செய்யக்கூடியதாக திகழ்கிறது. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாக அதிகப்படியான காஃபி பருகுவது திகழ்கிறது. ஒரு கப் 2 கப் காஃபி குடிக்கின்ற பொழுது தலைவலி போகிறது என்கின்ற நிலை மாறி, அதிகமான காஃபி குடிக்கின்ற பொழுது தலைவலி வரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த காஃபியிலே கேஃபின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் விளங்குகிறது. அது வலி நிவாரணியாகவும் புத்துணர்ச்சி தருவக்கூடிய ஒரு வேதிப்பொருளாகவும் திகழ்கிறது. தியோஃபிலின் என்கின்ற வேதிப்பொருளை அது மிகுதியாக பெற்றிருப்பதனாலே ஒரு பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற வகையிலே, மியூக்கியோப்ரூலண்ட் என்கின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கொலிரோஜெனிக் என்கின்ற ஆசிட் இதிலே அதிகமாக இருப்பதனாலே கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக, மேலே தங்காத வண்ணம் பாதுகாக்கக்கூடியதாக இந்த காஃபி பானம் விளங்குகிறது. அதனோடு கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையிலே இருந்து, குருதி சர்க்கரையிலே இருந்து சிறிது விடுதலை தருகிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது. இந்த காஃபி என்று சொல்லுகின்ற நிலையிலே மேலே பூசுகின்ற பொழுது இது புண்களை ஆற்றக்கூடியதாக, தோல் நோயை துடைக்கக்கூடியதாக, ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த காஃபி பொடியோடு சிறிது உப்பு சேர்த்து பல் துலக்குகின்ற பொழுது பற்களை பற்றிய பாக்டீரியாஸ் அத்துணையும் விலகி துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, காஃபி எப்படி மருந்தாகி உற்சாக பானமாகவும் திகழ்கிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.